ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1861 மே 7 தேவேந்திரநாத் சாரதா தேவி தம்பதியினருக்கு 9வது மகனாக இவர் பிறந்திருக்காரு. தேவேந்திரநாத் அவர்களுக்கு 13 குழந்தைகள். இவர் சிறு வயதிலேயே இவர் தாய் இழந்ததுனால இவருடைய குழந்தை பருவம் முழுக்க இவருடைய பணியாளர்களும் வேலைக்காரர்களும் தான் இவரை வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய கல்வி மேலே இவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. காரணம் என்னன்னா, பள்ளிக்கூடம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பள்ளிக்கூடம் போக பிடிக்காமல் இங்கே வந்து குருகுல கல்வி மாதிரி ஆசிரியர்களை வரவழைத்து இவர் படிச்சிருக்கிறாரு. அதற்கடுத்து இவரை பற்றி என்ன சொல்லணும்னா, இவருடைய 8வது வயதிலேயே கவிதை எழுத தெரிந்தவர், இசையோடு எழுத பழக தெரிந்தவர் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்து 1873 இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றதோடு மட்டும் இல்லாமல் அப்போ வானியல், அறிவியல், சமஸ்கிருதம் இதை பற்றியெல்லாம் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கடுத்து இவர் 1877 பானுசங்கோ, அதாவது சூரிய சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையை ஒரு பத்திரிகைக்கு எழுதி அனுப்பினதோடு மட்டும் இல்லாமல் சில நாடகங்களையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். அடுத்து 1878 இவர் வந்து லண்டனுக்கு வக்கீலுக்காக படிக்கிறதுக்காக போயிருக்கார். வக்கீல் படிப்புக்கு படிக்கலான்னு ஆசைப்பட்டு, ஆனால் ஷேக்ஸ்பியரின் பதிவுகளால் ஈர்க்கப்பட்டு ஷேக்ஸ்பியரையே படிச்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக 1880 திருப்பி நாட்டுக்கே திரும்பி வந்துட்டார். நாட்டுக்கே திரும்பி வந்துட்டு ராஜா ராணின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகமும் ஒரு கவிதை தொகுப்பையும் எழுதிக்கிட்டு டைமை பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து 1883 மிருணாளினி தேவி அப்படிங்கிற ஒரு 10 பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரு. இவருக்கு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க, அதாவது 3 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறதா அறியப்படுகிறது. ஆனால் வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்னாலேயே 2 குழந்தைகள் இறந்து விட்டார்கள். இவருக்கு 3 குழந்தைகள் மட்டுமே. அடுத்து இவர் வந்து 1901 தான் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஆசிரமத்தை இவருடைய ஊர்லேயே தொடங்கியிருக்கிறாரு. அதற்கு பிறகு இவர் 1902 இவருடைய மனைவி வந்து இறந்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க மனைவிக்காக சமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூலை எழுதி தன்னுடைய மனைவிக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அடுத்து 1909 இதுதாங்க மிக முக்கியமான பதிவு, கீதாஞ்சலி என்ற நூலை எழுதியிருக்கிறார். கீதாஞ்சலி என்ற நூலை எழுத ஆரம்பித்த போது அந்த நூல் நோபல் பரிசு பெறும் அப்படின்னு இவருக்கே தெரியாது. அதற்கு பிறகு 1912 இந்த நூல் மிக அருமையாக இருக்கிறது, இதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்கள், ஆங்கிலத்திலையும் மொழிபெயருங்க அப்படின்னு சொல்லி இவருடைய ஆங்கிலேய நண்பர் சொன்னதும் அதை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து 1913 அதற்கு முன்னுரை எழுதினார். அப்படி எழுதின அந்த நூல் கீதாஞ்சலி என்ற நூல் இன்றைக்கே நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர், அது மட்டும் இல்லாமல் முதல் ஆசியராகவும் அறியப்படுகிறார். ஐரோப்பாவில் யாருமே இதுவரைக்கும் நோபல் பரிசு அவர் வாங்கின காலத்தில் வாங்கலை, அதற்கு பிறகுதான் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்தது 1915 சர்பட்டம் வழங்கப்பட்டது. அப்போது ஆங்கிலேய மன்னரால் சர்பட்டம் வழங்கப்பட்டது. சர்பட்டத்தை வந்து 1915 வணங்கியிருக்கிறார்கள், 15 வணங்கியிருக்காங்க. ஆனால் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது இல்லையா, அதை பார்த்ததும் அவருக்கு மிக கடுமையான கோபம் ஏற்பட்டு விட்டது. அதனால் அந்த சர்பட்டத்தையே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் வங்க தேசத்தை பிரிக்கிறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வங்க தேசத்தை பிரிக்கக்கூடாது, அது வந்து ரெண்டாக பிரியறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் பெரிய சீர்திருத்த கூட்டத்தையே உருவாக்கி அந்த கூட்டத்தில் இவர் பேசிய பேச்சு அனைவருக்கும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் ரக்ஷா பந்தனை உருவாக்கி எல்லோரும் சகோதர சகோதரிகள், நாங்கள் யாரும் இந்த நாட்டை விட்டு பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக்கள் கீழ்நிலையிலேயே நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தீண்டாமை, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான எழுச்சி, இப்படி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் 1921 விஸ்வபாரதி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை சாந்தி நிகேதனில் உருவாக்கியிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகத்திற்காக இவர் நோபல் பரிசு பெற்ற அனைத்து பொருள் மட்டுமல்ல, இவருடைய அத்தனை பொருள்களையும் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கவே கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவரை கௌரவிப்பதற்காக மெக்சிகோவுக்கு பெருநாட்டில் உள்ள மெக்சிகோவுக்கு இவர் அழைத்த போது அங்கே போய் இவர் வந்து $100,000 இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த $100,000 திருப்பி கொண்டாந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. சத்யஜித்ரே போன்றவர்கள் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் தான், இந்த யூனிவர்சிட்டியில். சத்யஜித்ரே அவர்களை கேட்டால் நான் படித்த இந்த 3 தான் எனக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கார். அந்த அளவுக்கு இந்த பல்கலைக்கழகத்தை எல்லோரும் நேசித்திருக்கிறார்கள். அதற்கடுத்து இவர்
1940 வந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியால கௌரவிக்கப்பட்டிருக்கார். முனைவர் கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய தேசிய கீதம், அது மட்டும் இல்லாமல் வங்காளதேசத்தோட அமர் சோனார் என்று சொல்லக்கூடிய தேசிய கீதத்தையும் உருவாக்கியவர் இவர். சமகாலத்தில் ஐன்ஸ்டீன், அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தரோடும் நட்பு கொண்டிருந்தார். அதாவது இவர் ஒரு தத்துவவியலாளர், தத்துவமும் இவருக்கு நல்லா தெரியும். சயின்ஸ், வானியல்ல இருந்து இயற்பியல் வரைக்கும் இவருக்கு ரொம்ப நல்லா சயின்ஸ் தெரியும். அதனால ஐன்ஸ்டீனோடு அருமையாக இவர் பேசிய இன்றைய அவருடைய பேச்சுகள் எல்லாம் இன்றைக்கும் இசைத்தட்டுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய சிறந்த அறிவாளியாக அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாடல்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீத் அப்படிங்கிற இசைத்தட்டுகளில் மிகப்பெரிய விற்பனை அடைந்தது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் அவர்கள் சங்கீத கல்பதரு அப்படிங்கிற ஒரு இசை நூல் எழுதி அந்த நூலில் இவருடைய பாடல்களையும் இசையோடு பதிவு செய்திருக்கிறார் விவேகானந்தர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்திக்கு முதன் முறையாக மகாத்மா என்று பெயர் வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். தாகூர் அவர்களை எல்லோரும் குருதேவ் என்று அழைப்பதற்கு காரணம் காந்திஜி அவர்கள். அவர்தான் இவரை குருதேவ் அப்படின்னு சொல்லி அழைச்சார். இவருடைய கொள்கைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, தேசியவாதத்தையோ இல்லை அகிம்சாவாதத்தையோ இவர் விரும்பலை. இவர் வந்து நம்மளுடைய பண்பாடு படி, நம்மளுடைய ஆன்மீக முறைப்படி எல்லோரும் வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்பினாரே தவிர, இவருடைய கொள்கைகள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத காரணத்தால் இவர் அதிலிருந்து விலகிட்டார். விலகி விட்டு திரும்ப சுற்றுப்பயணங்கள் நிறைய உலகம் பூரா சுற்றுப்பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 40 நாடுகள் இவர் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. வயதான பிறகு தன்னாலேயே முடியல அப்படிங்கிற கட்டத்தை தான் இவர் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஓய்வெடுக்கிற காலத்திலையும் இவர் நிறைய ஓவியங்கள் வரைய 60வது வயசுல ஓவியங்கள் வரைய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். அந்த அளவுக்கு இவர் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி கொள்கைகள் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னா சந்தோஷமாக போயிட்டு 4 செவத்துக்குள்ள வச்சு அடைக்கக்கூடாது. காற்றோட்டமான சூழ்நிலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிக்கணும், சந்தோஷமான சூழ்நிலையில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு தான் விரும்பினார். அதனால் வெளிநாடுகள்லாம் கல்விக் கொள்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் இவர் சாந்தி நிகேதன்னு சொல்லக்கூடிய விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தையே இவர் உருவாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கீதாஞ்சலியில் முன்னுரையாக என்ன எழுதியிருக்காரு, நோபல் பரிசு பெற்ற அந்த வார்த்தைகள் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, மந்திரம் ஓதுவதையும் பிரார்த்தனை செய்வதையும் நிறுத்துங்கள். நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கதவை அடைச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இறைவனை எங்கே அங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க, கதவை அடைச்சிக்கிட்டு. அங்கெல்லாம் இறைவன் இல்லை. இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அங்கே பாறையை உடைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த தொழிலாளிகிட்ட தான் இறைவன் இருக்கிறான். உன் ட்ரெஸ் அழுக்காவது, நீ அழுக்காவற அப்படின்னு நினைக்காத. சாம்பிராணி பொய்களுக்கும் மலர்களுக்கும் இறைவன் வரமாட்டான். அந்த தொழிலாளிகிட்ட போ, அவனுக்கு என்ன வேணுமோ நீ அதை செஞ்சினா கண்டிப்பாக இறைவன் உனக்கு என்ன தேவையோ அதை செய்வான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து உழைப்பு மேலேயும் நெற்றி வேர்வை சிந்தை உழைத்தால்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் கல்விக் கொள்கைகள் தான் இவருக்கு ரொம்பவும் பிடிக்காமல் போனது. இந்தியாவின் கல்விக் கொள்கைகள் இவருக்கு பிடிக்கவே இல்லை. இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் அப்பயே சொல்லிட்டார், எல்லாரும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வாங்க, ஜாலியாக படிங்க. சத்யஜித்ரே வந்து அந்த ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறார், அந்த மாதிரி பள்ளிக்கூடம் நான் படித்தது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களும் பள்ளிக்கூடங்களும் இருக்க வேண்டும். ரவீந்திரநாத் தாகூரின் கனவு இன்று வரை நிறைவேறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜனகண மனதி நாயக ஜெயக தேசிய கீதத்தை எழுதி கொடுத்தவர் வங்க மொழியாக இருந்தாலும் அது இன்றும் நம்மில் அருமையாக உச்சரித்து கொண்டு நாம் இந்தியரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல்கள் அனைத்தும் பெரிய தேசப்பற்றை எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்தநாள் தினத்தை நான் இங்கே பதிவு பண்ணதில் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டிஸ், பாய்.